ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வடக்கு அந்தமான் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதன்கிழமை காணப்பட்டது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று தற்போது புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு புல்புல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் வியாழக்கிழமை மதியம் மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் காணப்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வியாழக்கிழமை மாலை ஒடிசா மாநிலம் பாரதீபிற்கு தெற்கே தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. மேலும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைய உள்ளதாகவும், மேலும் இந்த புயல் 9ஆம் தேதி வரை வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும், அதன் பிறகு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் வங்கதேசம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் நேற்று கூறியதாவது, புல்புல் புயல் மேலும் தீவிர புயலாக மாறவுள்ளது. இந்த புயல் மேற்கு வங்கம் வங்கதேசம் நோக்கி நகரவுள்ளது. இந்த புயல் காரணமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசும் எனவும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 85 கிலோமீட்டர் முதல் 105 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், இதேபோல மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 115 கிலோமீட்டர் முதல் 145 கிலோமீட்டர் வரை வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு நவம்பர் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளார். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை தொடரும் எனவும் புவியரசன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புல்புல் புயல் காரணமாக நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், தூத்துக்குடி, பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.